ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து சிம்ல வச்சே வருங்க, கரிஞ்சு போய் பாருங்க. நான் இந்த கப்புக்கு ரெண்டு கப் கடலை மாவு எடுத்து நல்லா ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவு வந்து நல்லா வறுத்து நல்லா மணம் வரும் இல்லையா கடலை மாவுல, வந்து அந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஆற வச்சிருக்கிறேன். அப்புறம் சர்க்கரை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ரெண்டு கப் கடலை மாவு தானே எடுத்திருக்கேன், அதுக்கு ஆறு கப் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். ஆறு கப் சர்க்கரை, நல்ல ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு ஆறு கப் சர்க்கரையும், மீடியமா சாப்பிட்றவங்க ரெண்டரை கப் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. பாருங்க, ஆறு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு மூணு கப் அளவு ஒரு பாத்திரத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி விடுங்க. இப்ப பாருங்க, சர்க்கரை வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா கரையணும் சர்க்கரை, நமக்கு திரி திரியா இருக்க கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சது பிறகு செய்யணும். கரைஞ்சி தண்ணியாயிடணும் சர்க்கரை, ஆனா கம்பி பதவியுமே இருக்கக்கூடாது. இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே மாவு வந்து வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து லைட்டா அரைச்சிக்கிட்டோம். அரைச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூவி கலரிட்டே இருக்கணும், கை விடாம கலரணும். கொஞ்சம் கொஞ்சமா தூவிக்கிட்ட போதும், நிறைய ஒட்டுக்க தூவிட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தூவி அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க, கை எடுக்காம கலரிட்டே இருங்க. இந்த மாவு ஊற்றுறது வரைக்கும் ஃபுல்லாக மாவு மட்டும் போட்டுமே கலரணும் நம்ம. அப்போ எண்ணெய் நெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த மாவு மட்டுமே ஊற்றி ஃபுல்லாக சுற்றி சுற்றி கலரி விடுங்க. ஒரே பக்கமாக கலரிங்கன்னா அடி பிடிச்சிடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றுறோம். நான் வந்து ஒரு கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா அப்படி கலரி விட்டுட்டே இருங்க, கை விடாம கலருங்க. ஒரு கப்புக்கு அரை கப் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து நல்லா வந்து கலரி விடுங்க. மீடியம்ல வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீட்ல வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நெய்யும் சேர்த்துக்கணும், அப்பப்ப நெய் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து சேர்த்து சைடில் இருக்கிறது எல்லாம் கலரி விட்டுட்டே இருங்க, கை விடாம கலருங்க. இப்போ பாருங்க, நெய் எல்லாம் கம்மியாயிடுச்சு. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கரெக்டாக வந்து இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நெய் எவ்வளோ தேவையோ நெய் ஜாஸ்தி ஊற்றிக்க, நெய் தான் நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துட்டு பாருங்க, அதுலேருந்து நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணாமல் ஒவ்வொரு பாத்திரம், நம்ம எந்த பாத்திரத்தை செட் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்துக்கு. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் மாற்றினதும் என்ன மாற்றிட்டே இருக்கிறோம். மாற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கட்டி பிடிச்சிடும். என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூனில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு அந்த பிளேட்டு ஃபுல்லாக வந்து பரத்தி வச்சுருங்க. நல்லா தின்னாக பரத்துங்க. இந்த மாதிரி நல்லா வந்து தின்னாக பரத்தி எடுத்துடலாம். ஸ்பூனில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிங்க, இல்லைன்னா ஒட்டி பிடிக்கும். இங்கே பாருங்கள், தடவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூடோடு பரத்தி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து பரத்தி எடுங்க. இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. பரத்தி எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு சூடோட வந்து நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிடணும். எந்த அளவுக்கு பெரிய பீஸ் எந்த அளவுக்கு கட்டி பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பீஸ் போட்டுடணும். சூடோட தான் வைக்கணும். கொஞ்சம் சூடாடி நம்ம பீஸ் போட்டாலும் பொடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். கட்
பண்ணி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறணும், ஆறதுக்கு மட்டும் எடுத்தால் பொடிஞ்சு போயிடும். நம்ம வந்து ரெண்டு டம்ளர் மாவு ஃபுல்லாக எடுத்தோம் இல்லையா, அது வந்து மூணு தட்டுக்கு வந்திருக்கு பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கோம், ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் கத்தியோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு எடுங்க, இல்லைன்னா பொடிஞ்சு வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம்.